வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரோட கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி நம்ம பயன்படுத்துறதுக்கான தேவைகளும் அதிகரிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் முன்னோட்டமாக ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்போது இணையதள சேவை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஒரு காலத்தில் வந்து இத்தனை MP வந்து கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்தது. இப்போ என்ன பார்த்திங்கன்னா, ஒரு படத்தையே வந்து ஃபுல்லாக 1 நிமிஷம் இல்லை 30 செகண்டில் டவுன்லோட் பண்ணக்கூடிய வகையில் 5G நெட்ஒர்க் சேவை முதற்கொண்டு அமெரிக்காவிலையும் இந்தியாவிலையும் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இணையதள சேவை அப்படிங்கிறது இங்கே இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது எல்லாருடைய கைகளுக்குமே வந்து சேர்ந்துருச்சு. அதனால தான் யூடியூப்பினுடைய வருமானம் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்ட யூடியூபர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம். இப்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தாண்டி அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதாவது ஆன்லைன் விற்பனை அப்படிங்கிறது. அந்த ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம அதிக அளவில் வாங்குகிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு போகிறதுக்கான நேரம் வந்து நமக்கு இல்லை. இந்த இயந்திரமயமான வாழ்க்கையில் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு பொருட்களை வாங்குறதுக்கு பதிலாக ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டோம்னா அப்படின்னா எல்லா பொருளுமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருது இல்லையா. இதை மையப்படுத்தி தான் இங்கே மிகப்பெரிய அளவிலான ஒரு சமூக மாற்றம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அப்படி என்னப்பா சமூக மாற்றம் நடந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிநேஷனல் கம்பெனிஸ், குறிப்பாக வந்து கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கக்கூடிய அமேசான் அப்படிங்கிற நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய எழுத்துக்களும் சரி, இந்த நிறுவனத்தினுடைய ஆப்பும் சரி உங்களுடைய ஃபோன்லேயும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்களும் ஒரு அமேசானுடைய வாடிக்கையாளராக இருப்பீங்க. ஏன்னா இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி பேருக்கும் மேற்பட்டவர் வந்து அமேசானை வந்து அமேசானுடைய பயனாளர்களாக இருக்காங்க நேரடியாகவே. அதாவது காசு கொடுத்து அதில் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. அப்போது காசு கொடுக்காமல் வெறுமனை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கவங்க மட்டும் எவ்வளோ கோடி பேருங்கிறது தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமேசானுடைய வருமானம் அப்படிங்கிறது $1 trillion மேலே போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்தியர்கள் அதிக அளவில் அமேசான்கிட்டருந்து பொருட்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது எல்லாத்தையுமே ஆன்லைனில் தான் வாங்குறாங்க. சாதாரண வந்து விற்கக்கூடிய நூல்கண்டுலேருந்து பெரிய பெரிய பொருட்கள் வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வராத ஒரே ஒரு பொருள் அப்படிங்கிறது பணம் மட்டும்தான். எனக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அங்கே வந்து நான் 1000 ரூபா வச்சுருக்கேன் அதை வந்து கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் இன்னமும் நடக்கலையே தவிர, மீதி எல்லா பொருளையுமே ஆன்லைன்லேயே கொண்டு வந்து நம்ம வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்துறது அமேசான். அப்படிப்பட்ட அந்த நிறுவனம் வந்து அமெரிக்காவில் இருக்குங்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு டெலிவரி பாய் வந்து நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய கல்ச்சரையும் அந்த நாட்டு மக்களுடைய தேவைகளையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதை அமேசான் நிறுவனம் சரியாக செஞ்சுருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நேற்று கிடையாது, தொடர்ந்து அமேசான் நிறுவனங்கள் வந்து விதி மீறல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற புகார் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மதத்தினரும் சுமத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டிஷர்ட் எல்லாத்துலேயுமே இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சேகுவேராவனுடைய படத்தை வந்து டிஷர்ட்டில் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய பற்று சேகரை யாருனே தெரியாமலாம் வந்து டிஷர்ட் போட்ட காலங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை கடந்து அந்த டிஷர்ட் எல்லாமே வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கக்கூடிய சூழலுக்கு ஒரு கட்டத்தில் மக்கள் மாறினாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் உள்ளாடைகளையும் வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கினாங்கல்ல, அப்படி வாங்கும்போது தான் அதில் கடவுளர்களுடைய படங்களும் சேர்த்து அச்சிடப்பட்டு வந்தது. நம்ம ஆர்டர் பண்ணது ஒன்று, ஆனால் வர்றது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய உள்ளாடைகள் என்னென்ன பயன்படுத்தணும்னு உங்களுக்கே தெரியும். அது எல்லாத்துலேயுமே நீங்கள் விரும்பக்கூடிய கடவுளுடைய படமோ, இல்லை நீங்கள் விரும்பாத கடவுளுடைய படமோ, இல்லை கடவுளுடைய படமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதே நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து பரப்புறதுக்காகவும் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து வாடிக்கையாளர்களுடைய தேவையே இல்லாமையும் உள்ளாடைகள்லாம் வந்து கடவுளுடைய படத்தை அச்சிட்டு வெளியிடுறது அப்படிங்கிறது அமேசான் நிறுவனத்துக்கு கை வந்த கலையாக மாறிடுச்சு. இது அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு நாடுகளில் அங்கே செஞ்சுட்டு போகலாம். ஆனால் இந்தியா மாதிரியான கல்ச்சரை நேசிக்கக்கூடிய கண்ட்ரியில் வந்து கடவுளுடைய படம், அதுவும் குறிப்பாக வந்து கிறிஸ்டி மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயேசுநாதருடைய படமாக இருக்கலாம், முகமதியர்களில் வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய சின்னமாக இருக்கலாம், நம்ம இந்து மதத்தை பொறுத்தளவில் ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்காங்க, இவங்களுடைய படங்கள்லாம் உள்ளாடைகளில் வந்து பதிச்சு அதை வந்து அச்சிட்டு
வாடிக்கையாளர்களுக்கு வந்து விற்பனை செய்யறது அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்புடையது அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து இந்தியர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஒரு படி மேலே போய் தொடர்ந்து இந்த மாதிரியான படங்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மனு போட்டிருந்தார். யாரும் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருந்தார், அதையும் எடுத்துக்கல. இப்போ என்ன அப்படின்னா, மதுரை ஹைகோர்ட்டினுடைய படியேறி நிற்கிறாரு வழக்கறிஞர் முத்துக்குமார். அவர் போட்ட பெட்டிஷன் என்ன அப்படின்னா, தொடர்ந்து அமேசான் நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரியான சீப்பான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்மளுடைய ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு, குறிப்பாக மக்களையும் மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மதத்தினுடைய தலைவர்களையும் அவமானப்படுத்தக்கூடிய வகையில் எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிருஷ்ண ஜெயந்தி விழாவா உள்ளாடைகளில் கிருஷ்ணரோட படத்தை போட்டு விடு, விநாயகர் சதுர்த்தி விழாவா விநாயகர் சதுர்த்தியினுடைய நாயகர் யார், பிள்ளையார், அவருடைய படத்தை வந்து உள்ளாடைகளில் போட்டு விடு. நம்ம போடக்கூடிய ஜட்டி பனியன் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே வந்து கடவுளுடைய படங்களை அச்சிட்டு அமேசான் நிறுவனம் இந்த மாதிரி தங்களுடைய மார்க்கெட்டை விரிவுபடுத்துறதுங்கிறது தவறான ஒரு விஷயம். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தட்டி கேட்க மாட்டாங்க. இது தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய கண்காணிப்பு குழு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பெட்டிஷனை வந்து மதுரை ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காரு. இதை விசாரணை பண்ண தலைமை நீதிபதி ராஜா அவர்களுடைய தலைமையிலான பெஞ்ச் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இது தொடர்பாக இன்னும் 4 வாரத்துக்குள்ள மத்திய மாநில அரசுகள் சரியான விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போது நம்ம சைடு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம ஆர்டர் பண்ணுறது ஒரு பொருளாக இருக்குது, வரக்கூடிய பொருட்கள் வேறு பொருளாக இருக்குது. இதையும் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் முறைப்படுத்துவதற்கான டீம் இருந்தும் அவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போது ஒரு குழந்தை ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுது, அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து தவறான பொருள் இல்லை, ஏதோ ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறாங்க, தவறான பொருட்கள்லாம் வீட்டுக்கு வந்து சேருது. அப்போது சில நேரத்தில் ஆர்டர் பண்ணும்போது வேறு மாதிரியான பொருட்கள், விபரீதமான பொருட்கள்லாம் வீடுகளுக்கு வந்து சேர்றதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன முயற்சி எடுக்குது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. மூளை முடுக்குகள் எல்லாத்துலேயுமே வந்து அமேசானுடைய நிறுவனங்கள் வந்து பார்சல் சர்வீஸ் வந்து வந்துருச்சு. சென்னை மாதிரியான பெருநகர்கள் மட்டுமல்ல, சாதாரண குக்கிராமங்கள் முதற்கொண்டு மலைவாழ் மக்கள் முதற்கொண்டு பயன்படுத்தக்கூடிய ஆர்டர் பண்ணாங்கன்னா கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு அமேசான் நிறுவனம் இந்தியாவினுடைய எல்லா இடங்கள்லையுமே பரவி கிடக்கு. வச்சிருக்க கம்பெனி வேணால் அமெரிக்காவாக இருக்கலாம், ஆனால் அந்த அமேசான் அப்படிங்கிற நிறுவனம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த நிலையை தாண்டி அடுத்த 25 வருஷத்துக்கு எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சரியாக திட்டமிட்டுருக்கு. ரெண்டாவது, ட்ரில்லியன் கணக்கான டாலர் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் சேமித்து வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அமேசான் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியர்களில் மட்டும் 10 கோடி பேரை தன்னுடைய சந்தாதாரர்களாக வச்சுருக்காங்க. காசு கொடுத்து இதில் அமேசானில் உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 10 கோடி ரூபாய் இருக்குது. இப்போ என்னோடய ஃபோனில் நான் காசு கொடுத்து அமேசானுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணலை, ஆனால் காசு கொடுத்து சந்தாதாரரானவர்களே 10 கோடி பேருனா, இப்போ என்னை மாதிரி காசு கொடுக்காமல் வந்து அமேசானை பயன்படுத்துகிறவங்க எவ்வளவோ பேர் பேர் இல்லையா? அப்போது இவ்வளோ கோடி பேர் வந்து அமேசானை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பன்னாட்டு கம்பெனி வந்து இந்தியர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை வந்து தட்டி கேட்க வேண்டிய அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள். ஆனால் மத்திய மாநில அரசுகளுக்கு நிறையா வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரியான பொதுநல வழக்குகள் வந்து தாக்கல் செய்யப்படுது. இந்த வழக்குகளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வழக்கறிஞர் மூலியமாக பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அமேசான் நிறுவனத்திட்டையும் கேள்வி கேட்டு அதற்கான பதிலையும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இது இன்றைக்கி நேற்று தொடரலை. 2014 இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக காலனியில் எப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஷூ செப்பலில் மகாத்மா காந்தியினுடைய படத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ வன்மத்துக்குரியது, எவ்வளோ கண்டிப்புக்குரியது. நம்முடைய தேசப்பிதான்னு சொல்லக்கூடிய இந்த மகாத்மா காந்தியவே அவமானப்படுத்தக்கூடிய அமேசான் நிறுவனத்துக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக குழந்தைகளை பாதிக்கக்கூடிய வகையில் ஏகப்பட்ட பொருட்களை வந்து இலவசங்கள் அப்படிங்கிற பேரில் வீடுகளுக்கு அனுப்புறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய பொருள் ஒன்றா இருக்கும், வரக்கூடிய பொருள் வேறையாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை அதை பிரித்து பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுது. நுகர்வோர் கோட்டி ஏறினாலும் அதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது கிடையாது.
ஸோ நியாயம் அப்படிங்கிறது இங்கே ஆன்லைன் அப்படிங்கிற அந்த வர்த்தகத்தின் மூலியமாக வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் மாறுபட்டு நிற்கிது. மக்கள் எல்லாத்தையுமே டேக்கு டிசி அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய வனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, மத ரீதியாக ஒருத்தவங்களை துன்புறுத்தும் போது நிச்சயமாக மக்கள் ஒரு நாள் கொதிப்படைவாங்க. அது ஜல்லிக்கட்டு மாதிரியான கலாச்சார போராட்டமாக இது பெரிய அளவில் உருவெடுக்காத வகையில் இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இப்போவே செக்கு வச்சு அவங்கள கண்காணித்து கண்டிக்க வேண்டிய கடமை வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம பொறுப்போடும் பொதுநலத்தோடும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.